மயிலாடுதுறை மாவட்டம் திருமை ஞானத்தில் இயற்கை முறையில் பழவகைகளை சாகுபடி செய்து வயதான தம்பதியினர் அசத்தி வருகின்றனர். இதுகுறித்து நமது பூம்புகார் தொகுதி செய்தியாளர் பாலமுருகன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் பாலமுருகன், உங்கள் தகவல்களை பதிவு பண்ணுங்க. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருமைஞானம் கிராமத்தைச் சேர்ந்த சுப்பையன் அமுதா தம்பதியினர் இவர்கள் வயதான நிலையிலும் இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் கொண்டு தங்களுக்கு சொந்தமான சுமார் 30 ஏக்கர் நிலத்தில் கடந்த 30 ஆண்டுகளாக பல்வேறு பழ மரங்கள் சாகுபடி செய்து பராமரித்து வருகின்றனர். குறிப்பாக 15 ஏக்கரில் பல வகையான மாமரங்கள் மற்றும் 5 ஏக்கரில் சப்போட்டா மரங்கள் சாகுபடி செய்துள்ளனர். மேலும் அது மட்டுமின்றி மேலும் பல ஏக்கரில் கொய்யா, ஆரஞ்சு, மாதுளை, நெல்லி, மேலும் மலைப்பிரதேசங்களில் மட்டும் விளையக்கூடிய வாட்டர் ஆப்பிள் மரங்களையும் சாகுபடி செய்து அசத்தியுள்ளனர். என் பேர் அமுதா. நான் வந்து திருக்கடையூர் பக்கத்தில் திருமஞ்சானங்கிற ஊரில் இருக்கிறோம். நாங்கள் வந்து முதல்ல ஃபஸ்ட்டில் வந்து மா தான் போட்டோம். அது போட்டு ஒரு 25 வருஷம் இருக்கும். அதுக்கு பிறகு சப்போட்டா போட்டோம். சப்போட்டா ஒரு 5 ஏக்கரில், ஒரு மா ஒரு 15 ஏக்கரில், மற்றபடி நெல்லி, கொய்யா, அந்த சீட்லெஸ் நாவல், வாட்டராப்பிள் எல்லாமும் போட்டிருக்கோம். இந்த தம்பதியினர் இயற்கை உரங்கள் பயன்படுத்தி அதிக மகசூல் பெற்று லாபம் ஈட்டுவதாகவும், இதில் 5 ஏக்கரில் சப்போட்டா சாகுபடியில் ஆண்டுக்கு சுழற்சி முறையில் 1 ஏக்கருக்கு 5 டன் சப்போட்டா பழங்கள் அறுவடை செய்வதாகவும் கூறுகின்றனர். எல்லாமே ஆரம்பத்தில் கண்ணு போடும்போது நாங்கள் சொட்டு நீர் பாசனத்தில் தான் ஆரம்பித்து போட்டுக்கிட்டோம். இப்போ ஓரளவுக்கு சப்போட்டா மாலாம் பெருசாக போட்டு அதுக்கு நாங்கள் பாசன முறையில் செய்கிறோம். மற்றதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து சொட்டு நீர் தான் ஓடிட்டுருக்கு. வாட்டர் ஆப்பிள் போட்டு 7 வருஷம் ஆகுது. 3 வருஷத்துலேருந்து நல்லா காய்ப்பு வந்து நல்லா இதாக வருது. அது கோடை சீசனுங்கிறதுனால நிறைய பேர் விரும்பி நிறையா வாங்குகிறாங்க. மேலும் சப்போட்டா பழங்கள் உள்ளூர் மட்டுமின்றி கடலூர், பன்ருட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வியாபாரிகள் வந்து தங்களிடம் ஆர்வத்துடன் வாங்கி செல்வதாகவும் கூறுகின்றனர். சப்போட்டாவும் நல்லா காய்ப்பு தான். அது யார காரவங்களும் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. பெரும்படியாக நாங்கள் கொடுக்கணும்னா பன்ருட்டி இந்த சைட்லேருந்து வந்து எடுப்பாங்க. ஆண்டுதோறும் மா பழங்கள், மா காய்களை கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் தங்களிடம் வந்து வாங்கி செல்வதாகவும் கூறுகின்றனர். 15 ஏக்கரில் தற்பொழுது பல்வேறு வகை மா மரங்கள் காய்த்து அறுவடைக்கு தயாராகியுள்ளது. மேலும் பல வகை பழமரங்கள் சாகுபடி செய்து இந்த பகுதியிலேயே பழமரங்கள் வனத்தையே உருவாக்கியுள்ளனர் இந்த தம்பதியினர். மாவும் அந்த மாதிரி தான். இதுமாரி இன்னும் உள்ளவங்க சில்லறையாகவும் வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. பெரும்படியாக வியாபாரம் நாங்கள் மாங்காய் கொடுக்குறாங்க. கேரளா இப்படி இந்த சைட்லேருந்து வந்து ஏற்றிட்டு போவாங்க. இதுமாரி பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 30 ஏக்கரில் எல்லா மர வகை பழம் மர வகை சாகுபடி எல்லாம் எல்லாமே இருக்குது. முதலில் சொட்டு நீர் பாசனம் மூலமும் தற்பொழுது நிலத்தடி நீர் கொண்டும் பாசனம் அமைத்து சாகுபடி செய்து வருகின்றனர். இயற்கை உரங்கள் மூலம் தற்பொழுது இந்த சாகுபடியை செய்துள்ளனர். தங்களுக்கும் உழைப்பால் பழ மரங்கள் வனத்தை உருவாக்கி பலனடைவதாகவும் மகிழ்ச்சியுடன் கூறுகின்றனர் இந்த தம்பதியினர். இவர்களது பழமரங்கள் வனத்தை பல விவசாயிகள் வந்து ஆர்வத்துடன் பார்த்து அவர்களை பாராட்டியும் செல்கின்றனர். கேப்டன் நியூஸ் செய்திக்காக பூம்புகார் செய்தியாளர் பாலமுருகன்.